கடவுள் ஒருவரே, ஒருவரே ஆகிய அக்கடவுளை உண்மை அன்பால் ஒளி வடிவில், அதாவது ஜோதி வடிவில் வழிபாடு செய்ய வேண்டும். சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அத்தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது. புலால் உண்ணலாகாது. சாதி சமயம் வேறுபாடும் கூடாது. எவ்வுயிரையும் தம்முயிர் போல் என்னும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை கை கொள்ள வேண்டும். ஏழைகளின் பசி தவிர்த்தலாகிய ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகள். புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டார். இறந்தவரை புதைக்க வேண்டுமே தவிர எரிக்கக்கூடாது. கருமாதி திதி போன்ற சடங்குகளை செய்யக்கூடாது. இக்கொள்கைகளை பின்பற்றவும் இக்கொள்கைகளை நடைமுறைப்படுத்தவும் சமரச சுத்த சன்மார்க்க பெருநெறியை நிறுவியிருக்கிறேன். உலகெங்கும் பரப்ப வேண்டிய உங்கள் அனைவரும் துணையோடு சமரச சன்மார்க்க சத்திய சங்கத்தை நான் நிறுவியிருக்கிறேன். என்னை இறைவன் மனித பிறவிக்கு ஆளாக்கியதன் காரணமும் இதுதான். ஆகவேதான் அன்பர்களே, உங்களை எல்லாம் சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் என்று பெரும் கருணையோடு கூவி அழைக்கின்றேன். சுவாமி, தங்கள் திருவாக்குப்படி நாங்கள் சங்கத்தை சார்ந்து எங்கள் ஆயுள் பரியந்தம் சன்மார்க்க கொள்கைகளை பின்பற்றி வாழ்வோம். ஆமாம் சுவாமி, இது சத்தியம், சத்தியம். சன்மார்க்க சங்கத்தவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் பாலிப்பாராக. சுவாமி சொல்லுங்க. நூலின் முகப்பேட்டில் சுவாமிகளின் திருப்பெயரை திரு அருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை என்று அச்சிட விரும்புகிறோம். ஆமாம் சுவாமி. வேண்டாம் என்று சொன்னால் கேட்கவா போகிறீர்கள்? சுவாமி, இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்கள். நூலுக்கு திரு அருட்பா என்று பெயர் வைக்க ஆசைப்படுகிறோம். இதில் சுவாமியின் கருத்தை தெரிந்து கொண்டு அப்படியே செய்கிறோம். நான் பாடிய பாட்டெல்லாம் ஆண்டவன் திருவருளால் பாடப்பட்டவை. அவன் என் உள்ளத்திலிருந்து என்னை கருவியாக கொண்டு பாடியிருக்கிறார். ஆதலால் இப்பாடல் தொகுதிகளுக்கு திரு அருட்பா என்று பெயர் வைப்பதே மிகவும் பொருத்தமானது. அவ்வாறே செய்யுங்கள். இப்பொழுதுதான் எங்கள் மனமெல்லாம் குளிர்ந்தது சுவாமி. சுவாமியே பாடியிருக்கிறாரே, அம்பலப்பாட்டே அருள் பாட்டென்று, அப்புறம் என்ன? உண்மைதான் பெரும் புலவரே, அதுவே இங்கு நிகழ்ந்தது. ஜீவதயவுடைய பேரன்பர்களே, இந்த வடலூர் பெருவழியில் உங்கள் அனைவரின் அன்பும் அருளும் நிறைந்த வாழ்த்துக்களோடு சத்திய தர்மசாலை இங்கு தோற்றுவிக்கப்பட்டது. பசியென்று வந்தோர்க்கு இல்லையென்னாது இன்று முதல் மூன்று வேளையும் இங்கு அன்னதானம் வழங்கப்படும். ஜீவகாருண்யத்தின் லட்சியங்களில் தலையாயது இது. வாடிய பயிரை கண்டபோதும், பசித்தவர் ஏழைகர் இவர்களை பார்த்தபோதும் நான் கொண்ட வேதனைக்கு அளவே இல்லை. சீவர்களுக்கு பசியினால் ஏற்படுகின்ற பற்பல அவஸ்தைகளையும் கொடுமைகளையும் கண்டே என் மனம் இவ்வாறு கலங்கிற்று. உடம்பும் இளைப்புற்றது. அதனால் இறைவன் திருவுளம் கொள்ள இங்கே தர்மசாலை தோற்றுவிக்கப்பட்டது. அன்பர்களே, உச்சி வேளை வந்துவிட்டது. மகேஸ்வர பூஜை முடித்து அரும்பசியோடு இருக்கும் அன்பர்களுக்கு அன்னம் பாலிப்போம். வாருங்கள், வாருங்கள். அன்பர்களே, உயிர்களின் பசிப்பினியை போக்க இந்த அடுப்பை ஏற்றுகிறோம். இன்று முதல் அளவறியா காலம்
இந்த சிறு அடுப்பு அணையாது விளங்கி உயிர்களின் பசிப்பினியை போக்கும். ஜீவஹிம்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதை உடனே தடை செய்ய வேண்டும். ஜீவகாருண்யம் தழைக்க வேண்டும், அதுவே என் விருப்பம். அப்படியே ஆகட்டும் சுவாமி. மகிழ்ச்சி. இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றியிருக்கின்றார். இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக் கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ, அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது யாதெனில், அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியது தெரிவித்தாரென்று வாசகப் பெரு விண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததே அன்றி தலைவ வேறெண்ணியதுண்டோ என தேடியதுண்டு நினதுரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கிறேன். மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில், கருணையும் சிவமே பொருள் எனக் காணும் காட்சியும் பெருக என்றதுதான். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றுவிட்டது யாதெனில், தயவு 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 என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவ ஆனந்தத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகாவாக்கிய திருமந்திரத்தை, தமது உண்மையை வெளிப்படக் காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் என் போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை பற்றி குறிப்பித்தேன், குறிப்பிக்கின்றேன், குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில், நமக்கு முன்சாதனம் கருணையானதினாலே ஆண்டவர் முதற்சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எனும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது. அக்கொடி இப்போதுதான் கட்டிக்கொண்டது. அக்கொடி உண்மையில் யாதெனில், நமது நாபி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடி நுனியில் புருவமத்தியின் உட்புறத்தில் ஓர் சவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேற்புறம் மஞ்சள் வர்ணம். அச்சவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும். இவ்வடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமான கொடி கட்டியது. இனி எல்லவர்க்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும். எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்கள் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ, அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் சித்திவளாகம். இது ஆண்டவர் கட்டளை, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எல்லா உயிர்களும் இன்புற்று
பெற்று வாழ்க. கண் கொண்ட பூதலமெல்லாம் சன்மார்க்கம் க